Hi students, CP here, class 12 standard, chapter 3, theory of equations, exercise 3.1, question number 2. Construct a cubic equation with roots. So, cubic equation கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. Cubic equation க்கு நமக்கு formula இருக்கு. Okay, so general away, நம்மளால quadratic equation எல்லாம் வந்து factorize நிறைய equation பார்த்திருப்பீங்க. So, x square அப்படின்னு ஆரம்பிக்கும். Cubic equation அப்படின்னா எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா x cube ஆரம்பிக்கும். So, x cube ஆரம்பிக்கிற equation க்கு நம்மளால formula வச்சு directa அதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். So, roots கொடுத்திருந்தாங்கன்னா அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, if alpha, beta, gamma are the roots. So, in the alpha, beta, gamma, அப்படின்றது roots ஆ இருந்துச்சுன்னா அந்த cubic equation எப்படி இருக்கும்ன்றத நான் ஜென்ரல் ஃபார்ம்ல எழுதி காமிக்கிறேன். x cube minus alpha plus beta plus gamma into x square plus alpha beta plus beta gamma plus gamma alpha into x minus alpha beta gamma equal to 0. இதுதான் ஜென்ரல் ஃபார்ம். ஓகே, ஸோ இது வந்து எப்படி இருக்கும்னா மைனஸ் ப்ளஸ் அப்படியே அல்டர்னேட்டிவாக இருக்கும். ஃபஸ்ட்டு மைனஸ், அப்புறம் ப்ளஸ், அப்புறம் மைனஸ், அப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆல்ஃபா பீட்டா காமா கொடுத்தாங்கன்னா கியூபிக் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து இது. ஸோ இப்போ நம்ம இதில் தெரியாத வேல்யூலாம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா தெரியாது, அது ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா அதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, இங்கே நமக்கு ஃபஸ்ட் ரோம் லெட்டரில் ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1, பீட்டாவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2, காமாவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3. ஸோ ஃபஸ்ட் ரோம் லெட்டரில் மூணு வேல்யூ என்னன்னா நம்ம 1, 2, 3 நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா இதை நம்மளே எடுத்துக்கணும் லெட் அப்படின்னு போட்டு. ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா என்னன்னா 1 + 2 + 3. ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா 6. இது சம் ஆஃப் த ரூட்ஸ். அதே மாதிரி அடுத்தது சம் ஆஃப் பேர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ். ஸோ சம் ஆஃப் பேர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின் போது ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா, இதுதான் சம் ஆஃப் பேர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ். இதோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 1 × 2 ஃபஸ்ட்டு. ஸோ 1 × 2 ப்ளஸ் 2 × 3 ப்ளஸ் 3 × 1 அதுதான் காமா ஆல்ஃபா. ஸோ இதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 1 2s are 2, 2 3s are 6, 3 1s are 3. ஸோ ஆன்சர் வந்து ஓவரால் என்ன வரும்னா 6 + 2 வந்து 8, 8 + 3 வந்து 11. ஸோ இது 11. அடுத்தது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டேர்ம் ஆல்ஃபா பீட்டா காமா ப்ராடக்ட் ஆஃப் 3 வேல்யூஸ். ஸோ 1 × 2 × 3 மூணுத்தையும் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 3 2s are 6, 6 2 1s are வந்து 6. ஸோ ஓவராலாக 6 கிடைக்குது. ஸோ ஃபைனலாக இதை வச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரெக்வயர்டு ஈக்குவேஷன் எழுதுவேன். ஸோ கண்டுபிடிச்சாச்சு. ரெக்வயர்டு ஈக்குவேஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே நம்ம ஃபார்முலான்னு ஒன்று எழுதி வச்சிருந்தோம்ல, அதில் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஸோ இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணேன், ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எக்ஸ் கியூப் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ். சம் ஆஃப் த ரூட்ஸ்னால் இங்கே என்ன கிடச்சுன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 6. ஸோ 6x² ப்ளஸ் சம் ஆஃப் பேர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் அதாவது 11 ப்ளஸ் 11x மைனஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா காமா 6 = 0. இதுதான் நமக்கு தேவையான ரெக்வயர்டு ஈக்குவேஷன். ஸோ அந்த கியூபிக் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்க சொல்லி மூணு ரூட்ஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம இப்படி தான் போடணும். புரிஞ்சுதா? தேங்க்யூ. இப்போது செகண்ட் சம் போட போகிறோம். ஸோ இதில் செகண்ட் ரோம் லெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா செகண்டில் செகண்ட் ரோம் லெட்டர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1, 1, -2. ஸோ போன சம்ல பார்த்த மாதிரியே ஆல்ஃபா ஈக்குவல் டு 1, பீட்டா ஈக்குவல் டு 1, காமா ஈக்குவல் டு -2. ஓகே, ஸோ நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும், அந்த ஃபார்முலாவில் போட போகிறோம். எக்ஸ் கியூப் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு 0. இதுதான் நம்ம போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா கண்டுபிடிக்க போகிறேன். மூணுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 1 + 1 - 2. ஸோ ஆன்சர் வந்து 0 ஆகிடும். அடுத்தது ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா இதை கண்டுபிடிக்க போகிறேன். அதாவது 1 × 1 ப்ளஸ் 1 × -2 ப்ளஸ் -2 × 1. ஓகே, ஸோ இதை கண்டுபிடிக்க போகிறேன். மல்டிபிள் பண்ணணும். நீங்கள் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்னா 1 1s are 1 ப்ளஸ் 2 × -1 × -2 வந்து -2. ஸோ -2 அடுத்து இங்கே வந்து என்னதுன்னா -2. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா -2 - 2 வந்து எவ்வளோ அப்படின்னா -4. 1 - 4 எவ்வளோன்னா -3. ஸோ ஆன்சர் வந்து என்னென்னா -3. ஓகே, அடுத்தது ஆல்ஃபா பீட்டா காமா ப்ராடக்ட் ஆஃப் ஆல் 3 ரூட்ஸ். ஓகே, ஸோ ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு 1 × 1 × -2. மூணுத்தையும் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து -2 தான் வரும். ஓகே, ஸோ இப்போது ஃபைனலாக ஈக்குவேஷன் எழுத போகிறேன்.
இதை ஃபர்ஸ்ட் இக்குவேஷன் எடுத்து போய் எப்பவும் போல. ஸோ ஃபர்ஸ்ட் இக்குவேஷனில் எடுத்து போட்டிங்க அப்படின்னா ரெக்வயர்ட் இக்குவேஷன் கிடைக்க போகுது, எக்ஸ் கியூப் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்டூ எக்ஸ், அதாவது ஜீரோ. ஸோ இந்த டேர்ம் ஜீரோ ஆகிடும், ஜீரோ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்ஃபா. இந்த டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் த்ரீ, ஸோ ப்ளஸ் கிடையாது, அப்போது மைனஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ், அடுத்தது மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமா. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே நீங்கள் இங்கே போகிறது வந்து ஒரு மைனஸ், ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் டூ. ஓகே, ஃபார்முலாவில் வந்து ஒரு மைனஸு, இங்கே இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் டூ, ஸோ ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இதை ஃபைனலாக எழுதும் போது ரெக்வயர்டு ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம போட்டு எழுதணும். ஸோ ரெக்வயர்டு ஈக்குவேஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா எக்ஸ் கியூபு, இந்த டேர்ம் ஜீரோ ஆகிடும், ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டேர்மே வராது, மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ, இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ இதுதான் நமக்கு தேவையான ரெக்வயர்டு ஈக்குவேஷன், புரிஞ்சுதா? ஸோ இதுலேயே நம்ம அடுத்த சம் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ தேர்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தேர்ட் ரோம் லெட்டரில் வந்து டூ கமா ஒன் பை டூ கமா ஒன். ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு டூ, பீட்டா ஈக்குவல் டு ஒன் பை டூ, காமா ஈக்குவல் டு ஒன். ஸோ இந்த மூணு வேல்யூ வச்சு நம்ம போட போகிறோம். அதே மாதிரியே எப்போ போல் ஃபஸ்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா கண்டுபிடிக்க போகிறோம். மூணுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா டூ ப்ளஸ் ஒன் பை டூ ப்ளஸ் ஒன். ஸோ மூணுத்தையும் ஆட் பண்ணி நம்ம போடணும். எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக எல்லாத்துக்கும் சேர்த்து டூ வந்துடும். ஸோ டூ வந்ததுக்கப்புறம் கீழே என்ன நம்பர் இல்லையோ அதெல்லாம் மேலே மல்டிப் பண்ணணும். இங்கே எதுவுமே இல்லை, ஸோ இப்போ டூவால் மேலே மல்டிப் பண்ணிங்கன்னா டூ டூ சார் எவ்வளோனா ஃபோரு, ப்ளஸ் இங்கே வந்து டூ இருக்குது அதனால் மேலே இருக்க ஒன் அப்படியே வந்துடும், கீழே டூவே இருக்குது அதனால் அப்படியே வந்துடும். வேறு ஏதாவது நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அதால் மேலே மல்டிப் பண்ணணும். அதே மாதிரி இங்கே எதுவுமே இல்லை, ஸோ அப்போ டூ இருந்துருக்கணும், அப்போ டூவால் மேலே மல்டிப் பண்ணிக்கணும், டூ ஒன் சார் வந்து டூ. ஸோ இது எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வருதுன்னா செவன் பை டூ வருது, ஃபோர் ப்ளஸ் ஒன் வந்து ஃபைவ், ஃபைவ் ப்ளஸ் டூ செவன். ஸோ ஆன்சர் இஸ் செவன் பை டூ. இது சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. அதே மாதிரி இன்னொன்று என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா, இதை கண்டுபிடிக்கணும். ஸோ இதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா, ஆல்ஃபா பீட்டானா டூ இன்ட்டு ஒன் பை டூ ப்ளஸ் ஒன் பை டூ இன்ட்டு ஒன்று ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ, இதான் கண்டுபிடிக்கணும். கேன்சல் பண்ணிங்கன்னா ஒன்று வந்துடும், இங்கேயும் ஒன்று இங்கே வந்து ஒன் பை டூ. ஸோ ஒன் ப்ளஸ் ஒன் பை டூ ப்ளஸ் டூ. ஸோ இதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது. ஆக்சுவலாக இது ஆல்ரெடி நம்ம இங்கே பார்த்தது தான், டூ ஒன் பை டூ ஒன், இங்கே டூ ஒன் பை டூ ஒன், அப்படியே ரிவர்ஸில் இருக்குது வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அப்படி இருந்தாலுமே அதே ஆன்சர் தான் வரும், அதே செவன் பை டூ தான் வரும். ஸோ இதுக்கும் என்னதுன்னா செவன் பை டூ. அடுத்தது மூணுத்தையும் மல்டிபிள் பண்ணுறது, ஆல்ஃபா பீட்டா காமா மூணுத்தையும் மல்டிபிள் பண்ண போகிறோம். மூணுத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா டூ இன்ட்டு ஒன் பை டூ இன்ட்டு ஒன். ஸோ கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆன்சர் என்ன வரும்னா ஒன்று தான் வரும், ஒன் இன்ட்டு ஒன் வந்து எவ்வளோனா ஒன்று. ஸோ ஃபைனலி நமக்கு ஈக்குவேஷன் எழுத போகிறோம். ஸோ ஈக்குவேஷன் ரெக்வயர்டு ஈக்குவேஷன் எழுதுனீங்க அப்படின்னா ரெக்வயர்டு ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஸோ எக்ஸ் கியூப் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன கிடச்சிது அப்படின்னா செவன் பை டூ, செவன் பை டூ இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சம் ஆஃப் ப்ராடக்ட் பேர்ஸ் எவ்வளோ அப்படின்னா செவன் பை டூ. ஸோ செவன் பை டூ இன்டூ எக்ஸ், அடுத்தது ஃபைனலாக லாஸ்ட்டில் இருக்க ஒன்று, ஸோ மைனஸ் ஒன், ஸோ மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ கீழே எல்லா இடத்துலையும் டூ இருக்கிறதுனால டூவால் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னா எக்ஸ் கியூபு மைனஸ் டூ எக்ஸ் கியூப், சாரி டூ எக்ஸ் கியூப் மைனஸ் செவன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் செவன் எக்ஸ். இங்கே ரெண்டு இடத்துலையும் டூ போயிடும், ஏன்னா டூவால் மல்டிபிள் பண்ணும்போது டூ டூ கேன்சல் ஆகிடும், மைனஸ் டூ ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் டேர்மில் மட்டும் டூ வந்து ஆட் ஆகும், ஈக்குவல் டு ஜீரோ. இதுதான் நமக்கு தேவையான ரெக்வயர்டு ஈக்குவேஷன், புரிஞ்சுதா? ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஃபார்முலா தான், அந்த ஒரே ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா மூணு ரோமன் லெட்டர் சம்ஸுமே போட்டுடலாம். இந்த ஒரே ஒரு ஈக்குவேஷன் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா போதும். ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இதை பார்த்துட்டிங்கன்னா எல்லா சமயமே ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, புரிஞ்சுதா? தேங்க்யூ.